ஹாய் பீவஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து இருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் மகளிர் மட்டும் இந்த மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய வீட்டு டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற வீட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஆரஞ்சு தோலை பயன்படுத்தி கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவளையத்தை எப்படி போக்குறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வேப்பிலை கொழுந்து கஸ்தூரி மஞ்சள் தூள் ஆரஞ்சு பழ தோல் அண்டு ஆரஞ்சு பழ சாறு ஒரு ஸ்பூன் இப்போ ஆரஞ்சு பழத்துலேருந்து தோலை மட்டும் எடுத்து இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதோடு நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய வேப்பிலையும் இதில் போட்டுடலாம் வேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த ரெண்டையுமே சேர்த்து மிக்ஸியில் நல்லா அடிச்சிடலாம் இப்போ நான் ஆரஞ்சு பழத்தோல் வேப்பிலை ரெண்டையுமே சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அதோடு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கஸ்தூரி மஞ்சள் ஒரு ஸ்பூன் இப்போ இது வந்து ட்ரையாக இருக்குது இல்லையா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆரஞ்சு சாறு இதில் விட்டுக்கலாம் அப்போ அது பேஸ்ட் மாதிரி வரும் இப்போ கஸ்தூரி மஞ்சள் வேப்பலை அண்டு ஆரஞ்சு தோல் கொஞ்சம் ஆரஞ்சு சாறு விட்டுருக்கேன் இது கூட ஓரளவுக்கு பேஸ்ட் மாதிரி இருந்தால் தான் கண்ணு கீழே அப்ளை பண்ண முடியும் அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆரஞ்சு சார் விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா பேஸ்ட் ஆக முடியும் இது ரொம்ப லிக்யூடாக இருந்தீங்கன்னா கண்ணு கீழே வந்து ஒட்டாது அதனால் இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு அப்படியே பேக் மாதிரி போட்டுக்கோங்க கண்ணு கீழே இருக்கக்கூடிய கருவலயத்தில் இப்படி பேக் மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வச்சுடுங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா கண்ணை வாஷ் பண்ணிவிடுங்க இப்படி வாரத்துக்கு ரெண்டு தடவை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்ணு கீழே இருக்கக்கூடிய கருவலையம் காணாமல் போயிடும் கண் ரொம்ப பளிச்சுட்டு இருக்கும் இதை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஓகே விவேஸ் இந்த வீடியோ டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்